மறைந்த முதல்வர் ஜெயலலிதா வாழ்ந்த வேதா நிலையம் இல்லத்தை நினைவிடமாக மாற்ற ஏதுவாக 68 கோடி ரூபாய் இழப்பீடு தொகையை நிர்ணயித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சொத்துக்களை நிர்வகிப்பது மற்றும் அவர் வாழ்ந்த வேதா இல்லத்தை நினைவிடமாக மாற்ற தடை கோரியது உள்ளிட்ட வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் 188 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை நிர்வகிக்கும் உரிமையை தீபா தீபகருக்கு வழங்கியது. தொடர்ந்து அவரது இல்லத்தை நினைவு இல்லமாக மாற்றுவது தொடர்பான வழக்கில் தமிழக அரசு சார்பில் சென்னை மாவட்ட முதன்மை உரிமையியல் நீதிமன்றத்தில் 67 கோடியே 9 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது.